ஓன் விஷன் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒன்றும் இல்லை, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய கே சுப்பு மூங்கில் காட்டன் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கடைக்கில் போய் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். காரணம் ரொம்ப எளிமையானது, 2020 வந்த அந்த ஜோதிட ரிவ்யூஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து நம்ம வந்து சொல்லியிருந்தது, எல்லா மதங்களுமே அதில் ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. அப்போ கண்டிப்பாக நம்ம இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாகணும் அப்படிங்கிறக்காக இந்த கடைக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில், விதியினை மாற்றும் விதி செய்வோம். வணக்கம் சார். ஓன் விஷன் தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம், மக்களோட கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுவோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாங்கள் கையில் எடுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா. காரணம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஜோதிட ரிவ்யூஸ் வந்து வந்தது. ஜோதிடம் சொன்னோடனே ஒரு மதத்தை சார்ந்தது மட்டுமல்ல, எல்லா மதங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதை பற்றி வந்து பேசினாங்க. எல்லாருமே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி 2020 இப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வம் குறிக்கப்பட்டது. அது எதுவுமே வந்து கொஞ்சம் மிஸ்மேஜ் ஆகி போன மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான விடயங்கள் இப்போ 2021 ஆரம்பிக்க போது இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் வேறு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமாக வச்சு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஜோதிடத்தின் மீது இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? பலருக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு சார்? எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லை, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் ஆஃப் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். அவ்வளோ கொஸ்டின் கேட்டால் தவறாக எடுத்துக்க மாட்டீங்களா? 2020 கிறிஸ்டியானிட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆர்வங்கள்னு சொல்ல முடியாது, அது அது வந்து எப்படின்னாச்சுன்னா வந்து நடக்க போகிறது. ஆ, அதுலேயுமே சொல்லும்போது 2020 நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிவ்யூ இருந்தது. நானே சில வீடியோஸ் பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலை, பல நாசங்கள் வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், நான் பார்த்த ரிவ்யூஸ் இருக்குது. நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2020 நீ நல்ல வசனங்களை, இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஆண்டு. டேய், பேசாம போயிடுறா, போயிடு, போய் கிளீரானக்குனால இருக்கா போறேன், புறப்புற, நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு சொன்னா போவோம். சாரி சார். இன்னும் மக்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றோம். உங்களுடைய கருத்து? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 2020 ஒரே வார்த்தை தான் 2020. ஜோசியத்தை பற்றி பல பேர் சொன்னாங்க, ஆனால் வந்து 2020 அதுக்குண்டான ரிசல்ட் காமிச்சிருச்சு. எல்லா பக்கமும் அணைக்கட்டுறாங்களே. ஏன்னா ஜோசியம் வந்து 2020 சிறப்பாக இருக்கும் அப்படி இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் சிறப்பாக எப்படி இருந்துச்சுன்னு நமக்கே தெரியுமே, அதாவது உலகம் ஃபுல்லாமே வந்து அதை உணர்ந்தோம் நம்ம வந்து அதை. ஸோ இதில் ஒரு காரணமே போதும், ஜோசியம் வந்து பொய்ன்றது இந்த ஒரு காரணமே தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதா இறைவன் தலைவர் யாரும் அறிய போகிறதில்ல. நாளைக்கு யாராவது தெரியுமா? நாளைக்கு நம்ம என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. இதெல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான், தங்களுடைய வயிற்று பொழப்புக்காக வேண்டி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. வெச்சாம்பார் ஆப்பு எனக்கு முழுசாகவே நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு சின்ன கேள்வி, 2020 பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க? முன்னாடியே நம்பிக்கை கிடையாது. இது வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஜோசியம் வந்து பெருசாக வந்து அதில் வந்து நம்பிக்கை இல்லைன்றத வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய கருத்துக்கள்லாம் வந்து புரிஞ்சுருக்கும் மக்களுக்கு. ஸோ அந்த முன்னாடியே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, என்ன காரணத்தினால முன்னாடி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? பகுத்தறிவு தான். பிரதர், உங்களோட கருத்தை பத்தி? எப்படி இருந்தாலும் எனக்கு எதுவும் நடக்க போறதில்ல, அதனால அதை பத்தியே யோசிக்கிறது கிடையாது. ஜோதி நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிறதே இல்லை. காரணம்? காரணம் எப்படி இருந்தாலும் நமக்கு எதுவும் நடக்க போறதில்ல, வாங்கி சாப்பிடணும். நாங்கள் இப்போ கையில் எடுத்துக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன, கொஞ்சம் ஹார்ட்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க நினைக்கிற ஹார்ட்ல கொஞ்சம் பேசும்போது அதனால பொறுத்தது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓகே, ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறதான் கங்களை ஆரம்பிச்சேன். பக்கத்துல இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி ஜோதிடம் இது இல்ல. நான் முஸ்லீம் தான், ஆனால் இல்லை, நான் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது. ஓகே, பரவாயில்ல. ஜெனியின் ஆன்சர் பிரதர், உங்கள் ஒப்பீனியன் சொல்லு. நம்பிக்கை இல்லை ப்ரோ எனக்கு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் நிறைய பேர் டிவியில் சொல்கிறாங்க. 2020 அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா பிரம்மாண்டம்.
எது எடுத்தாலும் பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்குறா? ஏ மூளைனே, மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே. அதனால நமக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. அவங்க இப்போ 2011 நீங்கள் சொன்னீங்க நடக்குதுன்ட்டு. இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப்பை சொன்னாங்க, தோனி என்னமோ இது அடிப்பார் அது அடிப்பாரு, அதில் எதுவும் நடக்கலையே. அதனால் ஜோதி இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டு காரணங்கள் தான். சூப்பர் ப்ரதர். வடிவேலா தெரியாம அது ஒரு வயிற்று பலப்பா வச்சு பண்றாங்க ஜோசியக்காரங்க, அதுக்கு நம்ம எடுக்கணும். சுத்தமா நம்பிக்கை இல்லை ப்ரோ. என்ன காரணம் ப்ரோ? எதுக்கு அதை போய் நம்பிட்டு 1000 பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். ஸோ யாரு பேச்சையும் கேட்கக்கூடாது. நம்ம வந்து போற போக்கில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது, கிரிக்கெட்டில் கேட்ச் மிஸ் ஆயிருச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்க, இதனால் நாங்கள் ஜோசியத்தை நம்ப மாட்டோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க. எனக்கு இல்லை சார், நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அது நினச்சி நம்ம ஓனையும் பண்ணுற அவசியம் இல்லை. நமக்கு என்ன கிடைக்குதோ, நமக்கு என்ன நடக்குதோ அதை பண்ணிட்டு போனாலே போதுமே. அது எதுக்கு முன்னாடியே ஒன்று யோசிச்சு, ஓ இப்படி இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும், இந்த இயர் வந்து நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து எதுவும் ஒருத்தர் மாறுதல் வரமாட்டுக்கு யாருமே நம்பிக்க மாட்டாங்க. நம்பிக்கை இருந்ததை நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ரியலாக சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்புனீங்க? நம்பி நான் வந்து இப்போ நம்மளாம் 2K தான், அப்போலேருந்தே நம்பினவங்க அதாவது கரெக்டாக செஞ்சவங்கன்னு இல்லை. நிறைய பேர் மாற்றி காசுக்காண்டி பண்ணுறவங்க, பேச்சில் மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, அந்த மாதிரி வந்தனால நம்ப முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அது உண்மையிலே வந்து அது ஒரு விஷயம் உண்மையாக தான் இருக்குது. இங்கே பேசுகிற உங்களால் தான் நம்ம மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறனால அது மாறின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதில் பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், பர்சனலாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லை கிடையாது. இல்லை என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் காரணம் ஆயிடுச்சு, நம்பிக்கை இல்லாத மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் அது உண்மையை நீங்கள் நம்புறீங்க? ஆமாம், இருந்து ஏன்னா அப்போலேருந்து பண்பாடாக பின்பற்றிட்டு வராங்க, அதனால் அப்போ இருந்தது கரெக்டு தான். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அது மாறின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. சூப்பர் ஆன்சர் பிரதர். சேம் க்வெஸ்சன் பிரதர், உங்களோட ஒப்பீனியன். எனக்கு நம்பிக்கை இல்லை ஸ்டார்டிங்லேயே, சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே. இல்லை ஆ, நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. அவ்வளோ ஜோசியம் அதை நம்பி நம்ம நான் எல்லா காரியம் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம நினச்சி பண்ணுறோம், நமக்கு இது பண்ணால் வெட்டி கிடச்சிரும் அப்படின்னு பண்ணுறது தான். மற்ற ஜோசியம்லாம் நம்பிக்கை இல்லை சுத்தமாக. சூப்பர் பிரதர், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நம்பிக்கை இன்மைக்கு நம்பிக்கை இல்லைன்னா யாரும் இப்போ உண்மையாக சொல்கிறது இல்லை. எல்லாம் அவங்களோட இப்போ அதான் அவங்க சொன்ன மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி பிஸ்னஸ்க்காண்டி தான் பண்ணுறாங்க, கரெக்டாக யாரும் சொல்கிறது இல்லை. அந்த காலத்தில் அவங்க கரெக்டாக எதை அவங்க ஓலை செடியில் எழுதி வச்சுருந்ததை பார்த்து அவங்க பண்ணுறது இல்லை. அவங்களாம் ஓனாக க்ரியேட் பண்ணிட்டு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபேமஸ்க்காண்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்போ உங்களோட கன்க்ளூஷன் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கிறது உண்மை, ஆனால் வியாபாரம் பண்ணதெல்லாம் பண்ணுற முன்னாடி இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போது வர வர எல்லாத்தையும் அதை வந்து பிஸ்னஸை மாற்றிக்கிட்டாங்க அவங்க. இது அவங்களோட ஃபேமஸ் அடிக்கிற ஃபேமஸ் ஆகிறக்காண்டி செலிபிரிட்டி ஆகிறதுக்காண்டி அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. அப்போ ஜோதிடங்கிறத நீங்கள் நம்புறீங்க? ஆ, முன்னாடி இருந்து இருக்குது ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை? ஆ, சூப்பர்.
கேட்டால் நம்பிக்கை இல்லை தான் சொல்லுங்க. நம்பிக்கை இல்லை, என்ன காரணத்துக்காக தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்? எல்லாமே ஃபேக்கு, அதனால் இதுவும் ஃபேக்கு. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எதுவுமே வந்து அப்படியே நடக்கிறது கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்குதா? நீங்களே சொல்லுங்கள், அப்படியே நடக்குதா? இறைவனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று, அவன் நடத்துகிறான், நீ நடக்கிறா. அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக தான் நாங்களே வந்து மைக் எடுத்துல. நான் இல்லை ரிவ்யூ தான் இப்போ அதான் கேட்குறேன். இப்போ வந்து நியூஸில் வச்சுக்கோங்க, நியூஸில் வந்து காலைல இது போடுறாங்க, இந்த ஜோதி அந்த ஜாதகத்தை பற்றி போடுறாங்க. இந்த ஜாதகக்காரங்க இன்றைக்கி வந்து இது நடக்கும் சொல்கிறாங்க, அது அப்படி நடக்குதா? இல்லை, அப்படின்றது நம்ம அதை நம்பணும். சுத்தமாக இல்லை, அதுதான் உண்மை. அவ்வளோதான், எதுவுமே சொல்கிறதெலாம் சும்மா ஏதோ கட்டுக்க அதை அடிச்சுட்டான். பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஆயிரம் விஷயம் சொல்லுவான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். ஓகே, டிவியில் ஆயிரம் பார்க்குறோம், அதெல்லாம் என்ன எல்லாம் நடந்துட்டு 2020 ஓவோ ஆகான்னு போகும், நாங்கள் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. 2020 என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போனால் மிக மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். இல்லை பிரதர், இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை இந்த 2020 எல்லாருமே, இது வந்து ஒரு பர்டிகுலர் மதம் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா மதங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியம் மாதிரியே இந்த 2020 அப்படி இருக்கும்னு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சா? ஆரம்பத்துலேருந்தே இல்லை, வீட்டில் இதை நடக்கிறத நிறைய பார்த்தேன். எங்கள் அம்மா ஜோதிடத்தை நம்பி நிறைய ஏமாந்தாங்க, நிறைய இழந்தாங்க. அதுதான் உண்மை, அதான் சுத்தமாக அதை வெறுத்துட்டேன், அது பிடிக்காது. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு இரண்டு வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? கண்டிப்பாக இருக்குது, இருக்குது. ஓகே, இப்போ நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டுமே நான் அந்த இடத்துல குறிப்பிட போட கிடையாது. எல்லா மதங்களுமே பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பிக்கப்படும் போது எந்த மதங்களுமே எல்லா மதங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆக ஓகன்னு இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ண வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில ட்ரெண்டாச்சும் ஒரு சில ட்ரெண்டாக, பட் எல்லா மதங்களுமே ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த ஜோதிடத்து மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு ஒரு ஆழ்மையான ஒரு ஒரு ஆழ்மையான ஒரு கருத்தை வச்சு சொல்ல வரீங்க? இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்காக அவரோட எல்லா படமே ஓடிடுறதில்ல. நான் அவரோட தீவிர ஒரு வெறியர். ஆனாலும் பார்க்குற படங்களை மட்டும்தான் பார்ப்பேன். அவரோட எல்லா படையும் பார்த்துட்டு கண்மூடித்தனமாக நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்கிறதில்ல. அந்த மாதிரி ஜோதிடமும் ஒரு 100,000 பேர் கையில் வந்து விளையாண்டிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு 10 பேர் உண்மையானவங்க. அதை நம்ம இனம் கண்டறிஞ்சு நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா அது வந்து நம்பிக்கை தான். சாதகமாக சொல்லிட்டு போகிறவன வந்து ஜாதகம், சாதகமாக சொல்லிட்டு போகிறவன ஆக நல்லா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போயிடுறோம். இப்போவும் உங்கள்கிட்டே நான் என்ன கேட்பேன், நான் ஜாதகம் பார்க்கணும், யார் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தை சொன்னால் அவன் என்னடா இப்படி சொல்லிட்டான்னு போக மாட்டோம். அப்போ நம்மளோட நம்பிக்கையை பொறுத்தே அது மாறுபடுது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதையும் சொல்கிறல, அதை கரெக்டாக அதவே நம்பிட்டு நம்ம பின்னாடியே போகிறதில்ல. சொல்ல வேண்டியதான எங்கள் பாதை இல்லை என்று நான் எங்கே போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? அதை கரெக்டாக ஒரு வாரத்தை பார்த்துக்கிடுவேன், எனக்கு எத்தனை மரத்தில் இது இருக்குது, எப்படி இருக்குது, நமக்கு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன். அடுத்து 2023 நான் மறுபடியும் அதை பார்ப்பேன். அது வரைக்கும் நான் அதில் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்துட்டு அந்த வேலையை பார்க்கறது இல்லை. எனக்கு 21 வரைக்கும் நல்ல நினைப்பிருக்கான், நம்ம அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இல்லை. எப்பயும் போல வேலையை பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ. என்னை பொறுத்தவரையும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை கிடையாது. காரணம் காரணம் என்ன அப்படின்னா, வந்துட்டு இதை யார் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது? ஜோதிடன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனது யார்? இதை வந்துட்டு எந்த கடவுளும் உருவாக்க கிடையாது. ஸோ வந்து என்னை பொறுத்தவரையும் இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். என்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு அந்த ராசியாக இருக்கட்டும், மற்ற அதில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ மனுஷன் சொல்கிற விஷயத்தை வந்து மனுஷனுக்கு வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை அதில் நம்பிக்கை கிடையாது. அவனுடைய எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய லைஃப் அமையும். இதுதான் என்னோட கான்செப்ட். நம்பிக்கை இல்லை ப்ரோ, நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சொல்கிறது, எல்லாருமே நேச்சரோட போகணும், நேச்சரோட தான் போகணும். ஆனால் நேச்சரோட போகாமல் வேறு வேறு மாதிரி போட்டு குழப்பிட்டாங்க எல்லாத்தையுமே. டோட்டலாக போட்டு குழப்பினதுனால மனுஷனோட வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் போச்சு. அவனையும் விட்டு ஓகேடா ஏதோ ஒன்று ஹோப்போட போடா, வாழ்க்கையில் அப்படியே போடா அப்படின்னா பரவாயில்ல, அவனே எப்படியோ சர்வை பண்ணிடுவான். நீ இப்படி போகாத, இப்படி போனால் உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கும்போது அந்த ஒரு பயத்தோடய போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி தப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என் வாழ்க்கை அப்படி யோசிக்கிறதுனாலே தப்பாக போயிடுது. ஸோ ஸ்பிரிட் நெகட்டிவிட்டி அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லலாம்.
சூப்பர் பிரதர்.